இயல் இரண்டு கவிதை பேழையில் காணி நிலம் பார்க்க போகிறோம். இப்போ நுழையும் முன், இப்போ அடுக்குமாடி கட்டடத்தில் வாழ்கிறவங்களுக்கு இயற்கை சூழலில் வீடு இருக்கணும் அப்படின்றது ஒரு கனவாகவே இருக்குது. அப்போ வீடு எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து அவரோட கற்பனையில் சொல்கிறாரு. இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் நுழையும் முன்னில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பாடலை பார்க்க போகிறோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். பாரதியார். இப்போ இந்த பாடலோட பொருள் பார்க்க போனோம். இப்போ காணி நிலம் வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வந்து வேணும் அப்படின்னு பாரதியார் அவரோட பாடலில் சொல்கிறாரு. தூண்கள் வந்து நிறையா இருக்கணும், அழகிய தூண்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கணும், துய்ய நிறத்தில் வந்து அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுக்குமாடி கட்டடம் வேணும், ஒரு மாளிகை வந்து கட்டித்தரணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாடலில் வருது. பக்கத்தில் வந்து கேணி அங்கே இருக்கணும், தென்னை மரங்கள் கீற்றும் இளநீரும் தர தென்னை மரம் வந்து 10-12 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துச்சுடர் போல இருக்க நிலா ஒளி வந்து அந்த வீட்டில் வந்து படணும். முத்துச்சுடர் போல இருக்க நிலா ஒளி வந்து அந்த வீட்டில் படணும். கத்துற குயிலோட ஓசை வந்து அங்கே வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களோட உள்ளம் வந்து மகிழ்ந்துற மாதிரி தென்றல் காற்று வந்து வீசணும் அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் இருந்தால் இயற்கை சூழல் இருக்க வீட்டில் தான் இந்த மாதிரி இருக்கணும் இருக்கும். அதனால் இயற்கை சூழல் நிறைந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பாடுறாரு. இப்போ பாடலோட பொருள் பார்த்தாச்சு. சொல்லும் பொருள், காணினா நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம்னா உள்ளம். இப்போ நூல்வெளி. நூல்வெளி வந்து இந்த பாடலை எழுதியவர் பாரதியார். 20-ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர். இவர் எந்த ஆண்டை சேர்ந்தவர்னா 20-ஆம் நூற்றாண்டை. எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 20-ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பாரதியார். இவரோட இயற்பெயர் சுப்பரதினம். இவர் வந்து சுப்பிரமணியன். இவர் வந்து எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. இளமையிலேயே கவிதைகள் பாடுற திறமை கொண்டிருக்காரு. எட்டயபுரம் மன்னரால் இவர் பாரதின்னு சொல்லி அன்போடு அழைக்கப்பட்டிருக்காரு. விடுதலை உணர்வை வந்து அவரோட கவிதைகளில் வந்து எழுதியிருக்காரு. கவிதைகள் வழியாக விடுதலை உணர்வை வந்து எல்லா மக்களோட மனசுலேயும் வந்து பதிச்சிருக்காரு. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடல் பாடியிருக்காரு. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் வந்து நிறைய எழுதியிருக்காரு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலான நூல்களையும் எழுதியிருக்காரு. இவர் எழுதின நூல்கள் என்னென்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இந்த பாடல் வந்து நம்ம இப்போ பார்த்த காணி நிலம் வந்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. நன்றி.